السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ومن يهاجر في سبيل الله يجد في الأرض مراغما كثيرا وسعا، ومن يخرج من بيته مهاجرا إلى الله ورسوله ثم يدركه الموت فقد وقع أجره على الله. وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم: إن بالمدينة لرجالا ما سرتم مسيرا ولا قطعتم واديا إلا كانوا معكم حبسهم المرض. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وأنزله المقعد المقرب عندك يوم القيامة. எல்லாம் வல்ல ஏக இறைவனாம் அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி துவங்குகிறேன். அன்னலம் பெருமானார் முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், நல்லோர்கள், சுகதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவின் அவைக்கு வருகை தந்திருக்கிற வர இருக்கிற எல்லா மக்களின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் குறைவில்லாமல் கிடைத்து கொண்டே இருக்கட்டுமாக. வாழும் காலம் வரை ஆரோக்கியமான நல்வாழ்வை நம் எல்லோருக்கும் தந்து, கடைசி வரை நம்முடைய கை கால்கள் முடக்கப்பட்டு போய்விடாமல் அல்லாஹ் பாதுகாத்து அருள் புரிவானாக. அல்லாஹுவின் திரு ஆலயமாம் காபா ஷரீஃபையும் அன்னலம் பெருமானார் முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் புனிதமான ரவுதா ஷரீஃபையும் புனித பைத்துல் முகத்தஸையும் மீண்டும் மீண்டும் ஹஜ்ஜி உம்ரா ஜியாரா செய்திட நம் எல்லோருக்கும் அல்லாஹ் வாய்ப்பளிப்பானாக. மருத்துவமனையின் செலவினங்கள், துன்பங்கள், துயரங்களை விட்டு நம்மையும் நம் சந்ததிகளையும் பெற்றோர்களையும் அல்லாஹ் காத்து ரட்சிப்பானாக. இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை சொன்னவாறு நம்முடைய ஆத்மாக்களை அல்லாஹ் கைப்பற்றி நாளை மறுமையிலே ஃபிர்தௌஸ் என்ற உயர்தரமான சொர்க்கத்திலே அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் தலைமையின் கீழே நம்மையும் நம்மை பெற்ற பெற்றோர்கள், நமக்கு கல்வி தந்து உருவாக்கிய ஆசான்கள், நம் முன்னேற்றத்திற்கு காரணமானவர்கள், நம்முடைய மனைவி மக்கள் அனைவர்களையும் அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே ஒன்றிணைப்பானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய மூமின்களே, அல் குரானிலே அல்லாஹ் பல்வேறு விதமான சட்டங்களை பற்றி பேசுகிறான். முன்னாள் காலத்தில் நடந்த வரலாற்றை பற்றி சொல்கிறான். மனித வாழ்க்கைக்கு தேவையான தனிப்பட்ட வாழ்க்கையாகட்டும், சமூக வாழ்க்கையாகட்டும், குடும்ப வாழ்க்கையாகட்டும், அவன் சார்ந்திருக்கக்கூடிய தொழில், வியாபாரம் எல்லாவற்றுக்குமான வழிகாட்டுதல்களை அல் குரான் நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறது. உலக அழிவு நாள் வரை அது மிக பெரும் அற்புதமாக, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கிடைக்கப்பட்ட மூஜிசாவாக இந்த உலகத்திற்கு வழிகாட்டி கொண்டே இருக்கும். நபிகள் நாயகத்திற்கு இந்த அல் குரானை அல்லாஹ் 23 ஆண்டுகளாக கொஞ்சம் கொஞ்சமாக தேவைக்கு ஏற்றால் போல், மக்களுடைய பிரச்சனைகளுக்கு ஏற்றாற்போல் அல்லாஹ் வழங்கினான், வசனங்களை கொடுத்தான். நமக்கு தெரியும், மக்காவின் 13 ஆண்டு காலம் நபித்துவத்திற்கு பிறகு, மதீனாவிலே நபித்துவத்திற்கு பிறகு 10 ஆண்டு காலம். இந்த காலம்தான் குர்ஆன் அருளப்பட்ட காலம். நபித்துவத்தின் காலம் அது, வஹி இறங்கிக் கொண்டிருந்த காலம். மக்காவின் 13 ஆண்டு காலமும் மதீனாவின் 10 ஆண்டு காலமும் ஜிப்ரஹீல் அலி இஸ்லாமுக்கும் இந்த உம்மத்துக்குமான தொடர்பை அல்லாஹ் திருக்குறானோடு வைத்திருந்தார். திருக்குறானினுடைய வசனங்களை கொண்டு வந்து நபியிடத்தில் கொடுத்து விட்டு போகக்கூடிய அந்த ஒரு வழக்கத்தை இந்த 23 ஆண்டுகளும் அல்லாஹ் ஜிப்ரஹீல் மூலமாக இந்த உம்மத்திற்கு வழங்கியிருந்தான். அப்படி பார்க்கிற பொழுது திருக்குறானிலே சற்றேறக்குறைய 114 அத்தியாயங்கள் இருக்கிறது. 6000 அதிகமான வசனங்கள் இடம்பெறுகிறது. மக்காவினுடைய 13 ஆண்டு காலத்தில் இறக்கப்பட்ட வசனங்கள், சொல்லப்பட்ட விஷயங்கள்,
கொடுக்கப்பட்ட அத்தியாயங்கள் இது எல்லாம் எதை சுற்றி சுற்றி இருக்கும் என்று சொன்னால், அந்த மக்களை பண்படுத்துவது, புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு மிகச்சிறப்பானதொரு வழியை காட்டுவது, முன்னாள் காலத்தில் நடந்த நிகழ்ச்சிகளை வரலாறாக கதைகளாக அவர்களின் உள்ளங்களில் கொண்டு போய் சேர்த்து அதன் மூலமாக உங்களுக்கு என்ன படிப்பினை இருக்கிறது என்பதை சொல்லி காட்டுவது, இதுதான் தொடர்ந்து 13 ஆண்டுகள் வந்துவிட்டது. மதினாவின் வாழ்க்கைக்கு பின்புதான் சட்டங்கள் பற்றி அல்லாஹ் வசனங்களை இறக்கினான். தொழுகை மதினாவுக்கு போன பிறகு அதனுடைய சட்ட திட்டங்கள், ஜிஹாது மதினாவுக்கு போன பிறகு, ஹஜ்ஜி மதினாவிற்கு போன பிறகு, ஜக்காத் மதினாவிற்கு போன பிறகு, ஹஜ்ஜின் சட்டங்கள், அதே போன்று பால்குடியின் சட்டங்கள், தலாக்கினுடைய சட்டங்கள் எல்லாம் மதினாவின் மண்ணை தொட்டதற்கு பிறகுதான் அது சார்ந்த அத்தியாயங்கள் வசனங்கள் எல்லாம் இறக்கப்பட்டது. இப்போ 13 ஆண்டு கால மக்காவின் வாழ்க்கையிலே அன்னல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அருளப்பெற்ற வசனங்கள் எல்லாம் ஒரு மைய கருத்தை சுற்றி சுற்றி நிற்கும். ஆமாம், அதுதான் உள்ளத்தின் தூய்மை, தஸ்கியத்துன் நஃப்ஸ் என்று சொல்லக்கூடிய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி அதிலே இறைவனை கொண்டு அமர்த்தக்கூடிய பணியை ஒரு மூமின் எப்படி செய்ய வேண்டும், உங்களை நீங்கள் எப்படி பண்படுத்திக் கொள்ள வேண்டும், உங்களுக்கும் உங்கள் ரப்புக்குமான தொடர்பை எப்படி நீங்கள் நெருக்கிக் கொள்ள வேண்டும் என்பதை குறித்து உண்டான வசனங்கள் தொடர்ச்சியாக இறங்கியது. எனவேதான் 13 ஆண்டுகள் மக்களை நபிகள் நாயகம் உள தூய்மையின் வழியை காண்பித்து அவர்களை பண்படுத்தியதினாலே எவ்வளவு பெரிய பக்குவத்தை அந்த மக்கள் பெற்றுவிட்டார்கள் என்றால், மதினாவுக்கு போனவுடன் போர்க்களம், மதினாவிற்கு போய் ஒரு வருடம் கூட பூர்த்தியாகவில்லை, ஒரு பெரிய போர்க்களத்தை சந்திக்க வேண்டும். போர்க்களம் என்றால் நம்முடைய எண்ணிக்கையை விட 2 மடங்கு அதிகமான மக்கள் இருக்கிறார்கள், அதிகப்படியான ஆயுதங்கள் அவர்களின் கைகளிலே இருக்கிறது. துணிந்து வந்து களத்தில் நின்றார்கள். எப்படி அவர்களால் வர முடிந்தது என்றால், மக்காவில் பெற்ற பாடம் மதினாவில் அவர்களை பண்படுத்தியது. மக்காவில் அவர்கள் எடுத்துக்கொண்ட அந்த உள தூய்மையினுடைய அந்த வகுப்பு, நபியிடத்திலிருந்து கற்றுக்கொண்ட அந்த பாடங்கள், நபி சொல்லிக் கொடுத்த விதங்கள் எல்லாம் இவர்களை அல்லாஹ்வின் பாதையிலே தங்களையே கொடுக்கும் அளவிற்கு அவர்களை ஊக்குவித்தது என்று சொல்லலாம். எனவே அன்புக்குரியவர்களே, உள தூய்மை என்பது மனித வாழ்க்கையிலே மிக மிக முக்கியமானது. சொல்லப்போனால் மனித பிறப்பின் அவசியமே. நம்மை வாழ வைத்திருக்கிறான் அல்லாஹ் எதற்காக வேண்டி? அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி. மனிதர்களையும் ஜின்களையும் நாம் படைத்தோம், இல்லா லியபுதூன், அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி, அல்லாஹ்வை வணங்க வேண்டும். எனவேதான் ஹஜ்ரத் அன்னல் இப்னு அப்பாஸ் அலிக்கு அல்லாஹ்வை வணங்குவதற்காக வேண்டி அல்லாஹ் படைத்தான் என்றார். இதனின் பொருள், இதனுடைய அந்தரங்கம் அல்லாஹ்வை விளங்கும். அல்லாஹ்வை ஒரு மனிதன் எப்பொழுது விளங்க முடியும் என்றால், உள தூய்மை என்ற ஒன்றை தொடாமல் இறையை அடைய முடியாது, இறைவனை புரிய முடியாது. இறைவனினுடைய மகோன்னதத்தை, வல்லமையை, ஆற்றலை நம்முடைய மனங்களிலே கொண்டு வந்து சேர்க்க முடியாது. எனவேதான் அல் குர்ஆன் நபிகள் நாயகத்தின் வருகையை பற்றி பேசுகிற பொழுது இந்த பணியை பிரதானப்படுத்துகிறது. சொல்ல போனால் திருக்குறானின் முஃபஸ்ஸிர்கள் 2 பெரும் வசனங்களை வைத்து அதி அற்புதமான செய்தி சொல்வார்கள். காபாவை கட்டி முடித்ததற்கு பிறகு இப்ராஹிம் அலி இஸ்லாம் அல்லாவிடத்திலே ஒரு துவா செய்தார்கள், ரப்பனா வபஅத் ஃபீஹிம் ரசூலம் மின் அன்ஃபுசிஹிம் யத்லூ அலைஹிம் ஆயாத்தி வயுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மத வயுஸக்கீஹிம். இறைவா, இதோ புனித நகரத்தின் புனித பணி நிறைவு பெற்று விட்டது. நான் இப்பொழுது உன்னிடத்திலே கேட்கிறேன், இந்த மக்களுக்கு இவர்களிலிருந்தே ஒருவரை தூதுவராக நீ அனுப்பு. அந்த தூதுவர் வந்து என்ன செய்ய வேண்டும்? உன் வேத வசனங்களை இந்த மக்களுக்கு ஓதி காண்பிக்க வேண்டும், ஞானங்களையும் வேதத்தையும் அந்த மக்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும், அவர்களின் உள்ளத்தை பண்படுத்தி பக்குவப்படுத்தி தூய்மைப்படுத்த வேண்டும். இந்த பணிகளையெல்லாம் செய்யக்கூடிய ஒருவரை இந்த மக்களிலிருந்தே தேர்வு செய்து நீ அனுப்பு என்று கேட்டார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இந்த துவாவுக்கு பதிலாக அல்லாஹ் ஒரு வசனத்தை சொன்னான். அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு துவாவுக்கு பதிலாக அல்லாஹ் ஒரு வசனத்தை சொன்னான், லக்கது மன்னல்லாஹு அலல் மூமினீன், இறை அடியார்களுக்கு அல்லாஹ் பேர் உபகாரம் செய்து விட்டான்.
அல்லாஹ் கொடுத்த பேருபகாரம் என்ன? இல் பஅத ஃபீஹிம் ரசூலா, அவர்களிலேயே இருந்து ஒருவரை அவர்களுக்கு ரசூலாக தூதுவராக அல்லாஹ் அனுப்பினான். அந்த தூதுவரின் பணி என்ன? அல்லாஹ் சொல்கிறான், எத்லு அலைஹிம் ஆயாத்திஹி வயுஸக்கீஹிம் வயுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா. அந்த தூதுவரின் நான்கு பிரதான பணியை அல்லாஹ் பட்டியலிட்டான். ஒன்று, வேதத்தை அந்த மக்களுக்கு அவர் ஓதி காண்பிப்பார். இரண்டு, அந்த மக்களின் உள்ளங்களை பண்படுத்துவார், கெட்ட எண்ணங்களை நீக்கி அதை பக்குவப்படுத்தி இறையை கொண்டு குடியமர்த்துவதற்குரிய வேலைகளை எல்லாம் செய்வார். மூன்று, யுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா, வேதத்தை கற்றுக் கொடுப்பார், ஞானங்களை போதித்து கொடுப்பார். இந்த நாலு வேலையையும் செய்யக்கூடிய ஒருவரை அவர்களிலிருந்தே நாம் தேர்வு செய்து அனுப்பிவிட்டோம் என்று அல்லாஹ் சொன்னார். இங்கே ரெண்டு வசனத்தை நான் சொல்லியிருக்கிறேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் இதே கருத்தை ஒட்டித்தான் அல்லாஹ்விடத்தில் துவா செய்தார்கள். அல்லாஹ்வும் அப்படியே தான் பதிலை சொன்னான். ஆனால் வித்தியாசம் என்ன? இப்ராஹிம் நபி கேட்கிற பொழுது நாலாவது இடத்தை கொடுத்தார்கள். தஸ்கியத்துன் நஃப்ஸ் என்று சொல்லக்கூடிய உள தூய்மைக்குரிய வேலையை அந்த தூதுவர் செய்ய வேண்டும் என்ற கருத்தை நாலாவதாக சொன்னார்கள். அல்லாஹ் சொல்லுகிற பொழுது அதற்கு இரண்டாவது இடத்தை கொடுக்கிறான். எத்துலு அழகி மாயாத்தி, வேதத்தை ஓதி காண்பிப்பார். அடுத்து அந்த மக்களிடத்தில் அவர் செய்யக்கூடிய பிரதான பணி என்ன? உள தூய்மையை அந்த மக்களின் உள்ளங்களிலே கொண்டு போய் சேர்ப்பதற்கு வழி செய்வார்கள், உள்ளங்களை நெறிப்படுத்துவார்கள், பக்குவப்படுத்துவார்கள், உயர்ந்த உள்ளத்திற்கு சொந்தக்காரர்களாக அந்த மக்களை மாற்றி அமைப்பார்கள் என்று அல்லாஹ் சொன்னார். இப்ப இந்த வசனத்தின் அமைப்பிலிருந்தே நமக்கு புரிகிறது அல்லாஹ்விடத்திலே உள தூய்மையோடு வாழக்கூடிய வாழ்க்கை எவ்வளவு மேன்மையானது, எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். எனவேதான் அல்லாஹ் எண்ணங்களுக்கு மதிப்பை தந்தான். உள்ளத்தில் தோன்றக்கூடிய எண்ணங்களுக்கு அல்லாஹ் மதிப்பை கொடுத்தான். நல்ல எண்ணமாக இருந்தால் அந்த எண்ணத்தை எண்ணிய பிறகு செய்தால் அதற்கு பத்து நன்மையை தந்தான். நினைத்த நினைப்பிற்காக வேண்டி ஒரு நன்மையை அல்லாஹ் தருவான். ஹதீஸிலே வந்திருக்கிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தபூக் என்ற யுத்தத்திலிருந்து திரும்பி வரக்கூடிய காலம், ஜாபிர் ரலியல்லாஹு அந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள், முஸ்லிம் ஷரீஃபிலே இந்த ஹதீஸ் பதிவாகிறது. நாங்கள் தபூக்கை விட்டு திரும்பி வந்து கொண்டிருக்கிற பொழுது நபிகள் சொன்னார்கள், இன்னபில் மதீனத்தில் ரிஜாலா, தபூக் யுத்தத்திலே கலந்து கொள்ளாமல் மதீனாவிலே சில மக்கள் இருக்கிறார்கள், அவங்களால வர முடியல, கலந்துக்கல்ல. இன்னபில் மதீனத்தில் ரிஜாலா நீங்கள் கடந்து வந்த பாதை, நீங்கள் தாண்டி வந்த கணவாய்கள் எல்லாத்திலையும் அவங்க உங்களோட இருக்காங்கன்னு நாங்கள் சொல்லலாம் சார். நீங்க வந்திருக்கீங்க, தபூக்கு தூரமா வந்திருக்கீங்க, பெரிய பாதையை கடந்து வந்திருக்கிறீங்க, எதிரிகளை களத்துல நேருக்கு நேரான சந்திச்சிருக்கீங்க, இந்த சந்திப்பின் ஊடாக பலரை இழந்திருக்கிறீர்கள், காயங்கள் பட்டிருக்கிறது, இந்த எல்லாத்திலையும் ஒன்றில் கூட கலந்து கொள்ளாமல் மதினால் இருக்கக்கூடியவங்க அவங்க எல்லாரும் உங்களுக்கு நிகரான கூலியை அடைவார்கள். உங்களுக்கு என்னத்தை அல்லாஹ் கொடுப்பானோ அதை அப்படியே அவங்களுக்கும் தருவான். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் இதை சொல்லிட்டு சொன்னாங்க, அவங்களால வர முடியலை, ஏதோ ஒரு தங்கடம் அவர்களை தடுத்து விட்டது, ஏதோ ஒரு நோய் அவர்களை இங்கே வரவிடாமல் தடுத்து விட்டது, ஆனால் அவர்களின் உடல் மட்டும்தான் அங்கே இருக்கிறது, உள்ளமெல்லாம் இங்கே இருக்கிறது. உடல் மட்டும் அங்கே இருக்கிறது அவ்வளவுதான், உள்ளமெல்லாம் நம்மை சுத்தி சுத்தி தான் இருந்தது. எண்ணத்திற்கு அல்லாஹ் வழங்குகிற கூலி அவர்கள் வரவில்லை என்றாலும் கூட அவர்களுக்கு நன்மை முழுசாக கிடைக்கும். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? பத்ர் யுத்தம் இஸ்லாமிய வரலாற்றிலே ரொம்பவும் முக்கியமான யுத்தம். பத்ர் சஹாபாக்கள் என்பவர்கள் இஸ்லாமிய பார்வையிலே மிக மிக உயர்ந்தவர்கள். அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக, அந்த சஹாபாக்களை ஜியாரத் செய்ய வேண்டும். மதீனாவிலிருந்து மக்காவுக்கு போகக்கூடிய இடைப்பட்ட இடத்திலே அவர்கள் அங்கே ஷஹீதான சுகதாக்கள் சற்றேறக்குறைய 14 நபர்கள் அங்கே அடக்கப்பட்டிருக்கிறார்கள். யுத்தம் நடந்த இடம் இன்னைக்கும் அது ஒரு பார்க்கக்கூடிய, துவா செய்யக்கூடிய, அந்த நிகழ்வுகளையெல்லாம் நம்முடைய மனக்கண்ணுக்கு முன்னால் கொண்டு வந்து நிப்பாட்டக்கூடிய ஒரு இடமாக இன்னைக்கும் அது பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. பத்ர் சஹாபாக்கள் என்பவர்கள் இஸ்லாமிய பார்வையிலே மிக உயர்ந்தவர்கள். எந்த அளவுக்கு உயர்ந்தவர்கள் என்றால், அல்லாஹ் சொன்னான், உங்களுடைய முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டது, அன்தும் துலக்கா, நீங்கள் நரகத்தை விட்டு விடுதலை பத்திரம் கொடுக்கப்பட்டவர்கள் என்று அல்லாஹ் சொன்னான்.
அந்த பதிரில் கலந்து கொள்ளாத ஒரு சஹாபி. அவங்க வேற யாரும் இல்லை, நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச தின்னூரைன் என்று அழைக்கப்படுகிற ரெண்டு ஒலிக்கு சொந்தக்கார செய்யதுனா உஸ்மான் ரதியல் தான். மூணாவது ஹலீஃபா பத்ர் யுத்தத்தில் கலந்துக்கல, களத்துக்கு போகல, ஆனா பத்ர் சஹாபாக்களின் பெயரிலே நாலாவது பேர் அவங்க பேர் தான். முதல்ல முகமது சல்லாசன் பேர், ரெண்டாவது அபுபக்கர் நாயகம் பேர், மூன்றாவது உஸ்மான் ரதியல்லா பேர், நாலாவது பேர் உஸ்மான், மூன்றாவது உமர் ரதியல்லா பேர், நாலாவது பேர் உஸ்மான் ரதியல்லா பேர். நீங்க கேட்கலாம், போகாத ஒருத்தவங்களுடைய பேரை ஏன் பத்ர் சஹாபியினுடைய பேரில் இணைக்கிறீங்க? 313 சஹாபாக்களில் ஒருவராக அதற்கு உஸ்மான் ரதியல்லாவை பார்க்கப்படுகிறது. ஏன் தெரியுமா? ரசூலுல்லாஹ்வுடைய மகள் ருக்கையா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை அதற்கு உஸ்மான் தான் நிக்கா முடிச்சிருந்தாங்க. பத்ருக்கு கிளம்ப வேண்டும் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த காலகட்டத்திலே அவங்களுடைய மகளார் அதற்கு ரசூலுல்லாஹ்வுடைய மகள் உஸ்மான் ரதியல்லாஹ்வுடைய மனைவி ருக்கையா அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு முடியாம போயிடுச்சு. ரசூலுல்லாஹ்ட்ட அழுதுட்டே வந்து சொன்னாங்க உஸ்மான் ரதியல்லாஹு, யா ரசூலுல்லாஹ், உங்க மகளுக்கு என்னுடைய பீவி உடம்பு முடியாம இருக்கிறாங்க, நானும் பத்ருக்கு வரணும்னு ஆசைப்படுறேன், அங்க பார்த்தா ரொம்ப முடியாம இருக்கிறாங்க, என்ன செய்யட்டும்? ரசூலுல்லாஹ் ஸ்பெஷலா அனுமதி கொடுத்தாங்க, நீங்க வர வேண்டாம், வீட்டம்மாவை பார்த்துக்கணும், அந்த பிள்ளைக்கு செய்ய வேண்டிய காரியங்களை எல்லாம் சிறப்பாக செய்யுங்கள், அவர்களை நன்றாக கண்காணித்துக் கொள்ளுங்கள். மனசே இல்லாம வாங்கிட்டு ரசூலுல்லாஹ்ட்ட இருந்து போயிட்டாங்க உஸ்மான் ரதியல்லாஹு. யுத்தம் நடைபெறுவதற்கு முன்னால் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கையிலே சஹாபாக்கள் கலந்து கொண்ட எல்லா சஹாபாக்களும் உடன்படிக்கை செய்தார்கள், இந்த யுத்தத்தை விட்டு நாங்கள் யாரும் பின்வாங்க மாட்டோம், புறமுது விட்டு ஓட மாட்டோம், உங்களை தன்னந்தனியாக நிப்பாட்டி விட்டு போய்விட மாட்டோம் என்று எல்லாரும் கையை வந்து கொடுத்து பைய செஞ்சாங்க. கடைசியா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கை ஒரு கையை எடுத்து இன்னொரு கையில வச்சுட்டு சொன்னாங்க, ஹாதா உஸ்மான், இது உஸ்மானுக்காக நான் செய்யக்கூடிய பையத்தினாங்க, இது உஸ்மானுக்காகவே நான் செய்யக்கூடிய பையத்தின்றார்கள். மட்டுமல்ல, யுத்தத்திலே அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான். யுத்தம் முடிந்ததற்கு பிறகு கனிமத் பொருளை வந்தவர்களுக்கெல்லாம் பங்கிட்டு கொடுக்கப்படும். யாரெல்லாம் வந்திருக்காங்களோ யுத்தத்துக்கு எல்லாத்துக்கும் பிரித்து கொடுக்கப்படும். அப்படி பிரிக்கும் பொழுது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் உஸ்மான் ரதியல்லாஹு ஒரு பங்கு தனியாக எடுத்து வச்சாங்க. ஏன்? தான் மருமக பிள்ளைன்றதுனால தனி கவனிப்பா கிடையாது, அந்த கவனிப்பான பார்வை எல்லாம் இல்லை. இது ஏன் என்றால் உஸ்மான் ரதியல்லாஹுடைய எண்ணத்திற்கு நபிகள் நாயகம் கொடுத்த அங்கீகாரம். வரணும் வரணும் என்ற ஆவலில் கடைசி வரை இருந்தார், ஆனால் ஏதோ ஒரு தங்கடம் அவரை தடுத்து நிப்பாட்டி விட்டது. தடுத்து நிப்பாட்டப்பட்டு விட்டதனாலே அந்த நன்மைகளை எல்லாம் அவர் இழந்து விடுவாரா, எதுவுமே இல்லாமல் ஆகிவிடுவாரா என்றால் கிடையாது. அவரும் பத்ரி தான், அவரும் பத்ர் சஹாபி தான், அவருக்கும் இந்த பங்குண்டு, அவரும் இந்த கலந்து கொண்ட கூலியை பெற்றுக் கொள்வார் என்கின்ற அங்கீகாரத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். வரலாற்றிலே வருகிறது திருக்குறானினுடைய ஒரு வசனம், சூரத்து ஆலு இம்ரானில் இந்த வசனம் பதிவாக இருக்கிறது. உமை யுஹாஜிர் ஃபீ ஸபீலில்லாஹி யஜிது ஃபில் அர்தி முராகமன் கதீரன் வஸ்அ ومن يخرج من بيته مهاجرا الى الله ورسوله ثم يدركه الموت فقد وقع اجره على الله. அல்லாஹ்வின் பாதையிலே ஹிஜ்ரத் செய்ய வேண்டும் என்று நினைத்து ஒருத்தர் வீட்டை விட்டு கீழே இறங்கிட்டார், ஹிஜ்ரத்துக்காண்டி கிளம்பிட்டார், ஆனா எந்த ஊருக்கு போய் ஹிஜ்ரத் செய்து அடைய வேண்டும் என்று நினைத்தாரோ அந்த ஊருக்கு போகல, வழியிலேயே மௌத்தாயிட்டார். அல்லாஹ் சொன்னா ஹிஜ்ரத்தின் நன்மை என்னவோ அதை பரிபூர்ணமாக அல்லாஹ் இவருக்கு கொடுத்து விடுவார். இந்த வசனத்தை ஏன் அல்லாஹ் இறக்கினான், இந்த வசனத்தின் இறக்கப்படுவதற்கு என்ன காரணம் என்றால், சஹாபியிலே ஒருவர் ஜுந்துப் பின் வமுரா என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோடர், வயசான சஹாபி, ரொம்ப வயசாகி போச்சு, தள்ளாடக்கூடிய காலம், ஆனா உள்ளம் இளமையாக இருந்தது. அவருடைய உள்ளம் எப்போதுமே இளமையா இருந்துச்சு, உடம்பு தான் வயோதிகத்தினுடைய அந்த பலகீனத்தை சந்தித்ததை ஒழிய உள்ளத்தை எப்பொழுதுமே திடகாத்திரமா வச்சுக்கிட்டார். கிட்டத்தட்ட 100 நெருங்கி விட்ட வயது அவர். அவர் சொன்னாரு, நான் எப்படியாவது ஹிஜ்ரத் பயணம் மேற்கொண்டாக வேண்டும், ஹிஜ்ரத் என்ற நன்மை கிடைக்காமல் நான் மரணித்து விடக்கூடாது, எனவே என்னை எப்படியாவது மதீனாவை கூட்டு போயிருங்க, இந்த மக்காவிலிருந்து மதீனாவுக்கு என்னை எப்படியாவது கூட்டி போய் சேர்த்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. அவருடைய பிள்ளைங்கள்லாம் சேர்ந்து அவரை நடத்தி கூட்டு போக முடியாது, வாகனத்தில் ஏற்றியும் கூட்டு போக முடியாது, உட்கார முடியாது, வயசானவர், கட்டிலில் சுமந்து கொண்டு போகலாம் என்று நினைத்து கட்டிலே அப்படியே தூக்கி கொண்டு போகிறார்கள். மக்காவிலிருந்து சரியா 5 கிலோமீட்டர் அந்த இடத்துக்கு பேர் தன்னை. இன்னைக்கும் மக்காவுக்கு போனவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், ஆயிஷா மஸ்ஜித் என்று ஒரு மஸ்ஜித் இருக்கிறது,
மக்காவிலிருந்து வெளியே வந்தால் மஸ்ஜிதே ஆயிஷா என்று ஒரு பள்ளி இருக்கும். அந்த பள்ளி எங்கே இருக்கிறது என்றால் தன்னைம் என்ற இடத்தில் தான் இருக்கிறது. அந்த இடத்தில் தான் ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா ஹஜ்ஜுக்கு வருகிற பொழுது அவர்களுக்கு ஏற்பட்ட உடல் உபாதையின் காரணமாக மறுபடியும் நீயத்து வைத்து வந்தார்கள் என்ற வரலாற்று குறிப்பிருக்கிறது. எனவே இன்னைக்கும் கூட உம்ராவுக்கு போகக்கூடிய பயணிகள் இங்கிருந்து உம்ரா செய்துவிட்டு மறுபடியும் ஒரு உம்ரா செய்ய வேண்டும் என்று நினைத்தால் இந்த எல்லைக்கு வந்து மறுபடியும் உம்ராவுக்கு நீயத் செய்துவிட்டு உள்ளே போகலாம். இன்னும் பல இடங்கள் இருக்கிறது. ஜெஹர்ரானா என்ற இடம் இருக்கிறது, கர்னை மனாஸ் என்ற இடம் இருக்கிறது, மதீனாவிலிருந்து வருகிற பொழுது துல்ஹுலைஃபா என்ற இடம் இருக்கிறது. இங்கே எல்லாம் எஹ்ராம் கட்டி கொள்ளலாம். அந்த எஹ்ராம் கட்டுகிற இடங்களிலே ஒன்றுதான் தன்ஐம். அந்த தன்ஐம் வந்தவுடன் இந்த ஜுந்துபின் லம்ரா என்று சொல்லக்கூடிய இந்த வயதான புதியவர் இறந்து விட்டார். வெறும் 5 கிலோமீட்டர் தான் வந்திருக்காரு மக்காலேருந்து, வெறும் 5 கிலோமீட்டர். இன்னும் பயணிக்கக்கூடிய தூரம் மதீனாவுக்கு ஒன்று ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ மக்காவினுடைய எதிரிகள் எல்லாம் பேசினாங்க, என்னமோ ஹிஜ்ரத்துக்கு போறான்னு கிளம்பி போனாரு. நம்மூர் எல்லையை கூட தாண்டல மூத்தாகி போயிட்டார். அவருடைய நன்மை எல்லாம் போச்சே, எந்த நன்மை நாடி போனாலும் எதுவும் கிடைக்காமல் போய்விட்டது என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் நினைத்தார்கள் இவருக்கு மரணம் வந்துருச்சு, அந்த மரணம் மதீனாவுக்கு வந்தா நல்லா இருந்திருக்குமே, மதீனாவினுடைய என்ட்ரி அந்த பவுண்டரிக்குள்ள வந்திருந்தா இன்னும் சிறப்பாக இருந்திருக்குமே, அவருக்கு நிறைய நன்மை கிடைத்திருக்குமே என்று வருத்தப்பட்டார்கள். சஹாபாக்கள் வருத்தப்பட்டார்கள். மக்காவினுடைய தலைவர்கள் குஃபார்கள் எல்லாம் ஆனந்தப்பட்டாங்க, என்னமோ கிடைச்சி போனாரு, ஹிஜ்ரத் போற நன்மை அல்ல அல்ல போற நினைச்சு போனார், ஒன்னும் கிடைக்காது அவருக்கு என்று தூற்றி பேசினார்கள். அப்பொழுதுதான் அல்லாஹ் அந்த வசனத்தை இறக்கினான், யார் தங்கள் வீட்டிலிருந்து நீயத் வைத்து இறங்கி விட்டார்களோ ஹிஜ்ரத்துக்காக வேண்டி, இடையில் மரணம் வந்து விட்டால் அல்லாஹ் அவருக்குரிய கூலியை முழுமையாக தந்து விடுவான், முழுமையாக தந்து விடுவான். ஜுந்துபின் வம்ரா என்று சொல்லக்கூடிய இந்த முதியவர் 5 கிலோமீட்டர் தான் தாண்டியிருக்கிறார் என்பதனாலே ஹிஜ்ரத்தின் நன்மை எல்லாம் கிடைக்காமல் இருக்காது, அவருக்கு கிடைக்கும் என்று அல்லாஹ் சொன்னார். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த வசனத்தை வைத்துதான் இன்னைக்கும் கூட ஹஜ்ஜுக்கோ உம்ராவுக்கோ எஹ்ராம் கட்டிவிட்டு போகிறார். ஆனால் அவர் மக்காவை அடையவில்லை, எஹ்ராம் கட்டிவிட்டு நீயத் வைத்து விட்டார். போகிற வழியிலேயே விமானத்திலோ அல்லது வேறெங்கு அவருக்கு மரணம் வந்து விட்டால் அவர் உண்மையிலே யார் என்றால் ஹாஜி தான், உம்மார் தான். உம்ரா செய்யல, ஹஜ்ஜி செய்யல, வழியிலேயே மூத்தாகி போயிட்டாரு. ஆனால் மார்க்கத்தின் பார்வையிலே அவர் ஒரு ஹாஜி, அவர் ஒரு உம்மா. அவரை அப்படியே எஹ்ராமோ நடக்க வேண்டும், நாளை மறுமையிலே அப்படியே எஹ்ராமிலே எழுந்து நிற்பார், தல்பியா சொல்லிக் கொண்டு அல்லாஹ்விடத்தை வருவார் என்றெல்லாம் ஹதீஸ்கள் நமக்கு சொல்லி தருகிறது. நான் எதுக்கு இந்த விஷயத்தை சொல்றேன்னா, நம் உள்ளங்களில் தோன்றக்கூடிய எண்ணங்களுக்கு அல்லாஹ் தரக்கூடிய மதிப்பை நாம் கவனிக்க வேண்டும். எனவேதான் எப்பொழுதுமே நல்லதை எண்ணுங்கள், உயர்ந்த எண்ணம் வையுங்கள். உங்கள் எண்ணங்களை அல்லாஹ் பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான், உங்கள் வெளி தோற்றத்தை அல்லாஹ் பார்க்கவே மாட்டான். நீங்கள் எப்படி இருந்தாலும் சரிதான். இன்னல்லாஹலா எந்தொரு இலா சுவரிக்கும் வலா இலா அஜிசாமிக்கும் வலாக்கின் எந்தொரு இலா குழுவிக்கும் வாஃபாலிக்கும். நபிகள் சொன்னார்கள், உங்கள் வெளி தோற்றத்தை அல்லாஹ் பார்ப்பதே கிடையாது. பெரிய சட்டை போட்டிருக்காரா, பெரிய தாடி வச்சிருக்காரா, அல்லது ஒரு பார்ப்பதற்கு இபாதத்தினுடைய தோற்றத்தில் இருக்கிறாரா, அதெல்லாம் தேவைதான். அது தேவைப்படுற சமயத்தில் நம்ம நம்மை நாம் அழகுபடுத்திக் கொள்ள வேண்டும். ஆனால் அதுவே மட்டும் முக்கியம் கிடையாது. அல்லாஹ் எதை பார்ப்பான், உங்கள் உள்ளங்களை பார்ப்பான், அந்த உள்ளங்களிலே தோன்றக்கூடிய எண்ணங்களை பார்ப்பான். எண்ணங்களும் உள்ளமும் சரியாக இருந்தால் அல்லாஹ் நிச்சயமாக அதற்குரிய கூலியை தருவான். பாருங்க, வரலாற்றிலே ஒரு நிகழ்ச்சி இருக்கிறது. ஒரு வக்து கூட ஒருத்தர் சொல்வல, அவரை குறித்து பெருமானார் சொன்னார்கள், இவர் சொர்க்கத்துக்கு தகுதியானவன் என்றார்கள். இந்த ஹதீஸ சொல்றேன்னு சொல்லிட்டு நீங்க பாட்டு நாளையிலேருந்து வக்துக்கு வராமல் இருந்துடாதீங்க, அஜலுக்கு சொல்லிட்டாரு சொர்க்கம் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி. இது நான் எதற்கு சொல்கிறேன் என்றால், அல்லாஹ் தரக்கூடிய உள்ளத்தின் எண்ணத்திற்கு அல்லாஹ் தரக்கூடிய மதிப்பை விளக்க சொல்கிறேன். அந்த சஹாபியின் பெயர் அம்ர் இப்னு சாபித் இப்னு வகீஷ். இவர் பெரிய செல்வந்தர், ஆனால் வட்டி வியாபாரம் செய்து கொண்டிருந்தார், வட்டி கொடுக்கல் வாங்கல். இவருடைய சமுதாயத்தவர்கள், இவருடைய குடும்பத்துக்காரங்க நிறைய பேர் நபிகள் நாயகத்தின் இந்த சத்திய இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ஒவ்வொருவர்களாக மனம் மாறி நபிகள் நாயகத்தினுடைய அந்த அணியிலே சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவருக்கு மட்டும் போக மனசில்லை, ஏன்னா போயிட்டோம்னா சம்பாதிச்சு மொத்த காசும் போயிருமே, அங்கே இஸ்லாத்தினுடைய வட்டத்துக்குள்ளே போனால் இது ஹராம்னு சொல்லிடுவாங்களே அப்படின்னு தயங்கிட்டே இருக்கார். ஒரு நாள் உஹது யுத்தம் நடைபெறக்கூடிய அந்த நாள், எல்லாரும் மதீனாவிலிருந்து உஹது களத்துக்கு போயிட்டாங்க. இவருடைய குடும்பத்துக்காரரை தேடி இவர் போறாரு, அவர் இல்லை. எங்கே அவரை, உஹதுக்கு போயிருக்கார், ரசூல்லா கூட போருக்கு போயிருக்காருன்னு சொல்கிறாங்க. இன்னொருத்தரை தேடி போகிறார், அவரும் வீட்டில் இல்லை, அவர் எங்கே, அவரும் போருக்கு போயிருக்கார். அவருக்கு பெரிய மாற்றம்,
இவ்வளவு சொத்து இவ்வளவு சுகம் பெரிய வசதி வாய்ப்பெல்லாம் இருந்தாலும் கூட நபிகள் நாயகத்தின் இந்த சத்திய கொள்கையை ஏற்றுக்கொண்டவுடன் எல்லாத்தையும் உதறி தள்ளிவிட்டு ஒற்ற அடிக்கு உயிரை கூட துச்சமாக மதித்து போர்க்களத்துக்கு போறாங்கன்னா அது எவ்வளவு பெரிய சத்திய கொள்கையா இருக்கும். நம்ம இதனால் வரை தாமதிச்சிட்டமே அப்படி நினைச்சு உன்னுடைய வீட்டுக்கு போய் தனக்கு தேவையான ஆயுதங்களையா எடுத்து நேர போர்க்களத்துக்கு போயிட்டார். நேர போர்க்களத்துக்கு போயிட்டார். போய் போரிலே கலந்து கொண்டார். முஸ்லிம்களுக்கு எதிராக இருந்த குறைசிகளுக்கு ஆப்போசிட்டா இவரும் போர் செஞ்சாரு. ஒரு கட்டத்திலே உடம்பெல்லாம் காயம் ஏற்பட்டு விட்டது. அந்த காயத்திலே மலர்ந்து கிடக்கிறார், மயங்கி கிடக்கிறார். யாரெல்லாம் இந்த யுத்தத்திலே அடிபட்டார்கள், யாரெல்லாம் இறந்து விட்டார்கள் என்பதை பார்ப்பதற்கு ஒரு சில நபர்கள் வர இவருடைய உடம்பையும் பார்க்கிறாங்க. ஏன் இவர் யார் இன்னும் வந்து கிடக்கிறாரு, இவர் நம்ம ஆள் இல்லையே, நம்ம இஸ்லாத்தின் கீழே இன்னும் சேரவில்லையே என்று இவருடைய குடும்பத்தார்களுக்கு தகவல் சொல்லி அவங்க வந்து பார்க்க அவங்களாம் இஸ்லாத்தை ஏற்றிருந்தாங்க. ஏன்பா வந்த, எங்களை தேடி நீ வந்தியா அல்லது இஸ்லாத்தை தேடி வந்தியா, உண்மையை சொல்லு. அவர் சொன்னார், உண்மையிலேயே நான் உங்களை தேடி வரல, இஸ்லாத்தின் மீது இருக்கக்கூடிய உயர்ந்த நல்லெண்ணத்தின் அடிப்படையில் தான் நான் வந்தேன். இப்போ சொல்றேன், அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் ஏக இறைவன் என்றும் இறை தூதரை முகமது சல்லா அலிஸ்லாமை இறை தூதர் என்று ஏற்றுக்கொண்டு நான் முன்மொழிகிறேன், சாட்சி சொல்கிறேன் என்று சொன்னார். கொஞ்ச நேரம்தான் அவர் உடல் இருந்து உயிர் பிரிந்து விட்டது. இந்த நிகழ்ச்சி ரசூல் சல்லா அலிஸ்லம் இடத்திலே சஹாபாக்கள் சொன்னாங்க, யார் ரசூல்லா இன்னைக்குதான் ஆள் முஸ்லீம் ஆனார், நேரம் போர்க்களத்துக்கு வந்துட்டார், இஸ்லாத்தின் மீது ஏதோ அவருக்கு திடீர் என்று மிகப்பெரிய அபிப்பிராயம், நல்ல அபிப்பிராயம், களத்துக்கு வந்து எதிரிகளோடு நேருக்கு நேர் களம் கண்டார். கடைசியில் நாங்க கேட்டோம், உண்மையை சொல்லி எதுக்காக நீ வந்தேன்னு, அவர் உண்மையாக சொன்னார், ரகுபத்தன் இல் இஸ்லாம், இஸ்லாத்தின் மீது இருக்கக்கூடிய உயர்ந்த நல்ல அபிப்பிராயத்தின் அடிப்படையில் தான் வந்தேன் என்று சொன்னார். கடைசியில் சொல்லிட்டு கொஞ்ச நேரத்தில் மௌத் ஆயிட்டார் யார் சொல்லா என்று சொன்னவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னஹு மின் அஹ்லில் ஜன்னா, அவர் சொர்க்கத்திற்குரியவர் என்றாக பெருமானார் சொன்னார். ஒரு வக்து கூட தொழுவாங்க, ரெண்டு ரக்காய் தொழுவில்லை, ஒரு தடவை கூட அல்லாவிற்காக சஜிதா செய்யவில்லை, திருக்குறானை ஓதவில்லை, எதுவுமே செய்யவில்லை. ஏன் அல்லாஹ் இவ்வளவு பெரிய அங்கீகாரத்தை கொடுத்தார் என்றால், அவர் உள்ளத்தில் இருந்த அந்த உயர்ந்த எண்ணம், இஸ்லாத்தின் மீது அவருக்கு கடைசி காலகட்டத்திலே வந்த அந்த உயர்ந்த மதிப்பு, அதை சத்தியம் என்று நினைத்து அதற்காக வேண்டி தன்னை முழுவதுமாக தர துணிந்தார் அல்லவா, அல்லாஹுவின் சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்க்காமல் தன்னை முழுவதுமாக அதை ஈடுபடுத்திக் கொண்டார் அல்லவா, அதற்காக வேண்டி அல்லாஹ் தரக்கூடிய வெகுமதி சொர்க்கம் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவேதான் நாம் சொன்னோம், உள்ளத்தின் எண்ணங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த மதிப்பு உண்டு, உயர்ந்த மதிப்பு உண்டு. வெளிரங்கத்தை அல்லாஹ் எப்பொழுதுமே பார்ப்பதே கிடையாது. பாருங்கள், ஆசிம் பின் சாபித் என்று ஒரு நபித்தோடர் இருந்தார்கள். ஆசிம் பின் சாபித் ரதியல்லாஹு அன்ஹு அவருடைய வாழ்க்கையில் நடந்த மிக முக்கியமான நிகழ்வு, மக்காவினுடைய எதிரிகளிலே ஒருவர், ஒரு பெண்மணி, அந்த பெண்மணி அவருடைய கணவர், அவருடைய மூன்று பிள்ளைகள் உஹது களத்திலே முஸ்லிம்களால் வீழ்த்தப்பட்டார்கள். இறந்து போன உடனே அந்த அம்மாவுக்கு கடுமையான வெறுப்பு, தன்னை நிர்கதியாக ஆக்கிவிட்டு, தன்னந்தனியாக ஆக்கிவிட்டு, பிள்ளைகளும் போச்சு கணவரும் செத்து போயிட்டாரு, இதுக்கெல்லாம் யாரு காரணம் என்று விசாரிக்குது. கடைசியில் இந்த ஆசிம் பின் சாபித் என்ற சஹாபி தான் இந்த மூணு பேர்கள் நாலு பேரையும் போர்க்களத்தில் நேருக்கு நேர் எதிர்கொண்டு அவர்களை வீழ்த்திருக்கிறார் என்ற செய்தியை தெரிஞ்சுக்கிச்சு. இப்போ அந்த அம்மா சொல்லிச்சான், நான் இந்த களத்திலே சத்தியம் எடுக்கிறேன், சபதம் எடுக்கிறேன், ஆசிம் பின் சாபித்தினுடைய தலையை வெட்டுவேன், அதன் மண்டை ஓட்டில் மதுவை ஊற்றி குடிப்பேன், யார் வேண்டுமானாலும் இந்த சபதத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம், அவரை உயிரோடோ அல்லது பிணமாகவோ என் கையில் கொண்டு வந்து கொடுத்தால் என் ஒட்டுமொத்த சொத்தையும் நான் அவருக்கு கொடுப்பேன், கொண்டு வந்து கொடுக்கிறவருக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா ஒரு சபதம். இந்த செய்தி ஆசிம் பின் சாபித் எல்லாம் கேள்விப்படுறாங்க, என்னமோ நம்மளை வெட்டி வீழ்த்தி நம்முடைய தலையில அப்படியே மண்டை ஓட்டை எடுத்து மது ஊற்றி கொடுப்பதாக இந்த பொம்பளை நீயத்தை வச்சிருக்காமா, அந்த செய்தியை கேள்விப்படுறாங்க. ஆசிம் பின் சாபித் எல்லாம் அல்லாஹ் நாடியது நடக்கும், அல்லாஹின் மீது ஒரு விஷயத்தின் மீது நம்பிக்கையாக இருந்தார்கள், யா அல்லாஹ் நான் என் மௌத்து வரை ஒரு இறை நிராகரிப்பாளரை நானும் தொடமாட்டேன், என்னையும் யாரும் தொடக்கூடாது, இந்த விஷயத்தை நான் உறுதியாக இருக்கேன், என்னை நீ காப்பாற்றணும் என்று சொன்னார்கள். உஹது யுத்தம் முடிந்ததற்கு பிறகு சில காலத்திலேயே ஒரு கூட்டம் வந்தது, நயவஞ்சக கூட்டம், வெளிரங்கத்திலே முஸ்லீம் என்று காட்டிக்கொண்டு அந்த ரங்கத்திலே நிஃபாக்கை, நயவஞ்சகத்தனத்தை மறைத்துக்கொண்டு நபியிடத்திலே வந்து சொன்னாங்க,
எங்கள் நிறைய பேர் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க, யாராவது மார்க்கம் சொல்லி கொடுக்க ஆள் இருந்தா அனுப்பி வைங்கன்னு ரசூலுல்லாஹி சொன்னாங்க. நபி ஒரு ஆறு பேர் அனுப்புனாங்க. அந்த ஆறு பேருக்கு தலைவர் இந்த ஆசிம் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு. நீண்ட பெரும் வரலாறு சுருக்கமாக தருகிறேன். போகிற வழியிலேயே முதுகிலே குத்தினார்கள். நாங்கள் உங்களை ஒன்றும் மார்க்கத்தை சொல்லி கொடுக்க கூட்டு வரல, உங்களை எல்லாத்தையும் விற்று காசாக்கி நாங்கள் நல்லா வாழணும். மக்காவில் இந்த கூட்டத்தில் இருக்கிற ஆறு நபர்களில் ஒருத்தரான ஆசிமுடைய தலைக்கு 100 ஒட்டகம் மதிப்பாக தருவதாக வாக்களித்திருக்கிறது ஒரு பெண்மணி. மரியாதையாக எங்கள் கூட வந்துடுங்க, இல்லைன்னா நாங்கள் உங்களை ஒன்றும் செய்ய மாட்டோம், மக்களை கொண்டு விற்றுருவோம், இல்லைன்னா இங்கேயே சண்டை தான். ஆசிம் பின் சாபித் ரலியல்லாஹு சொன்னார்கள், ஒரு இறை மறுப்பாளருக்கு கீழே நான் பொறுப்பில் போக மாட்டேன், எதா இருந்தாலும் நேருக்கு நேர் பார்க்கலாம் என்று களத்தில் நின்றார்கள். கடைசியிலே 100க்கும் அதிகமான நபர்கள் அவர்களை சுற்றி வளைத்து கடைசியிலே அவர்களை கொன்றார்கள். ஆசிம் பின் சாபித் ரலியல்லாஹுடைய உடல் கிடக்கிறது, தகவல் மக்காவுக்கு போகிறது, நீங்கள் கேட்ட நபருடைய உடல் இருக்கிறது, வேண்டுமானால் எடுத்துக்கொண்டு போகுங்கள், எங்களுக்கு தேவையான அன்பளிப்பை கொடுத்து விடுங்கள். அங்கிருந்து ஒரு கூட்டம் வந்தது, நிறைய பொண்ணும் பொருளையும் அள்ளி கொண்டு வந்து இந்த நயவஞ்சக கூட்டத்திடத்திலே கொடுத்து விட்டு உடல் எங்கே என்று கேட்டார்கள். ஒரு குறிப்பிட்ட இடத்தை காட்டினாங்க. அந்த உடலை போய் தூக்கலாம் என்று நினைத்தால் எங்கிருந்தோ தேனீக்கள் கூட்டமாக வந்து அவர்களை தூக்க விடாமல் தடுத்தது. ஏன் தேனீக்கள் வந்து தடுக்கிறது என்றால், இந்த யுத்தம் நடைபெறுவதற்கு முன்பாக அந்த ஆசிம் பின் சாபித் அல்லாவிடத்திலே ஒரு துவா செய்தார், யா அல்லாஹ், நான் இந்த இந்த இடத்திலே மரணித்து விட்டால், நான் ஷஹீதாக்கப்பட்டு விட்டால், என் உடலில் எந்த பாகமும் இறை நிராகரிப்பாளரின் கைகளுக்கு போய்விடக்கூடாது, நீ தான் பாதுகாக்கணும், என் உடலை நீ தான் காக்கணும் என்று அவர் துவா செய்தார். அந்த துவாவின் வெளிப்பாடு அல்லாஹ் எப்படி உண்மையாக்கினான்னு பாருங்கள். பெருங்கொண்ட கூட்டம் வந்து தூக்க நினைக்கிறார்கள், தேனீக்கள் துரத்தி துரத்தி அடிக்கிறது. அவங்க எல்லாம் சேர்ந்து முடிவெடுத்தாங்களா, இப்ப வேண்டாம், ராத்திரி ஆகட்டும், பெரிய தீப்பந்தங்களை கொண்டு வந்து தேனீக்களை எல்லாம் ஓட்டி விட்டு தூக்கி விடுவோம், இந்த உடலை நம் தலைவியிடத்திலே கொண்டு போய் விடுவோம் என்று நினைத்தார்கள். ராத்திரி ஆகிற பொழுது கருமேகங்கள் சூழ்ந்து கடும் மழை பெய்தது. அதுவரை அப்படி ஒரு மழையை அந்த மண் பார்க்கவே இல்லை. அந்த மழையோடு சேர்த்து கடுமையான காற்றும் வீசியது. காற்றின் முடிவிலே மறுநாள் காலை பார்க்கலாம் என்று பார்த்தால் அந்த இடத்திலே உடல் இல்லை, உடல் தூக்கப்பட்டு விட்டது. அந்த உடலை அல்லாஹ் காற்றோடு காற்றாக சேர்த்து எங்கோயோ போய் வைத்து விட்டார். தேடி பார்த்தார்கள், அலைந்து திரிந்தார்கள், கடைசி வரை உடல் கிடைக்கவில்லை. வரலாற்றில் எழுதுறாங்க, பல சஹாபாக்களின் நல்லடக்கம் செய்யப்பட்ட இடம் இன்னைக்கும் கூட அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்னைக்கும் கூட துருக்கியில் இருக்கக்கூடிய இஸ்தான்புல் என்று சொல்லக்கூடிய அந்த நகரத்திலே நபிகள் நாயகத்திற்கு மதினாவிலே முதல் முதலாக இடம் கொடுத்த சையதனா அபு அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹுடைய மக்பரா அடக்கஸ்தலம் அங்கேதான் இருக்கிறது. பல சஹாபாக்களுடைய உடல் எங்கெங்கே அடக்கப்பட்டிருக்கிறது என்று அறியப்படுகிறது. ஆனால் இந்த ஆசிம் பின் சாபித்தினுடைய உடல் எங்கே இருக்கிறது என்று யாராலும் தெரியாது. அல்லாஹ் மலக்குகளை வைத்து தூக்கி விட்டான், காப்பாற்றி விட்டான். நான் எதற்கு சொல்கிறேன் என்றால், அவர் வாடுகிற பொழுது அல்லாவிடத்திலே சொன்னார், யா அல்லாஹ், நான் உன்னிடத்திலே உடன்படிக்கை செய்கிறேன், என் உடலை யாரும் இறை மறுப்பாளர்கள் தொடவும் கூடாது, நானும் பிறரை தொடவும் மாட்டேன். அந்த எண்ணத்திலே உறுதியாக இருந்தார். கடைசி வரை உள தூய்மையுடன் அல்லாவிற்காக வேண்டி களத்தில் நின்றார். எவ்வளவு வித எதிர்ப்புகள் வந்தாலும் கொஞ்சம் சாஞ்சி சரிஞ்சு போயிடலாம் நினைக்கல, சரி விட்டு கொடுத்தா பார்த்துக்கலாமே, அங்க போய் சந்திச்சுக்கலாமே என்று நினைக்கவில்லை. கடைசி வரை நிலைத்து நின்றார். அல்லாஹ் அவருக்கு கொடுத்த கூலி என்னவென்றால், வரலாற்றிலே ஆசிம் பின் சாபித் ரலியல்லாஹு பற்றி பேசுகிற பொழுது, மலக்குகளால் கஃனிடப்பட்டு மலக்குகளால் அடக்கம் செய்யப்பட்ட சஹாபி ஆசிம் பின் சாபித் ரலியல்லாஹு. நம்மளை எல்லாரும் மனுஷங்க தான் அடக்குவாங்க இல்லையா, யாராவது மௌத்தாயிட்டம்னா நாலு பேர் அக்கம் பக்கத்தில் வந்து தூக்கிட்டு போய் கபருக்குள்ளே அடக்குவார்கள், நல்லடக்கம் செய்வார்கள். உலகத்திலே மலக்குகளால் அடக்கம் செய்யப்பட்ட ஒரு சஹாபி இருப்பார்கள் என்றால் அது இந்த ஆசிம் பின் சாபித் ரலியல்லாஹு. எதற்கு இந்த கூலியை அல்லாஹ் தந்தான்? அவர்களின் உள்ளத்திலே இருக்கக்கூடிய அந்த உயர்ந்த எண்ணம், அவர்கள் உள்ளத்திலே இருக்கக்கூடிய அந்த வைராக்கியம், அந்த உயர்ந்த நம்பிக்கை, அதற்கு அல்லாஹ் கொடுத்த பரிசு. எனவே உலகத்தில் வாழுகிற பொழுது எண்ணங்களை தூய்மையாக்கிக் கொள்ள வேண்டும், உயர்ந்த எண்ணம் வைக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சில மனிதர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் நினைக்கக்கூடிய நினைப்புக்காக வேண்டிய அல்லாஹ் உயர்ந்த அந்தஸ்தையும் தருவான். சில மனிதர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் நினைக்கக்கூடிய நினைப்புக்காக வேண்டிய அவர்கள் செய்த பல்லாண்டுகள் செய்த நன்மைகள் எல்லாத்தையும் அவர்கள் இழந்தும் போய்விடுவார்கள். எனவே உள்ளத்தில் ஏற்படக்கூடிய எண்ணம் சிறப்பானால்,
அல்லாஹ் எல்லாவற்றையும் சிறப்பாக்கி வைப்பான். வல்ல ரஹ்மான் அப்படிப்பட்ட உயர்ந்த வாழ்க்கையை வாழக்கூடிய தௌஃபீக்கை நம் அனைவர்களுக்கும் தந்தது புரிவானாக. தூய்மை பெற்ற உள்ளங்களாக அல்லாஹ் நம்முடைய உள்ளங்களை ஆக்குவானாக. எந்த உள்ளத்தை அல்லாஹ் விரும்பி வந்து குடியமருவானோ அந்த உள்ளமாக அல்லாஹ் நம் உள்ளத்தையும் ஆக்குவானாக. பெருமானார் எந்த விஷயத்திற்காக வேண்டி தன் வாழ்க்கையில் பெரும் பகுதியை பாடுபட்டார்களோ அந்த தஸ்கியத்துன் நஃப்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த விஷயத்திலே கவனம் எடுத்து நம் உள்ளங்களை தூய்மைப்படுத்தி ஏக இறைவனுடைய தஜல்லி என்று சொல்லக்கூடிய அந்த பேரொளி இறங்குகிற இடமாக அல்லாஹ் நம் உள்ளங்களை ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாஅஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.